ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம், அதாவது சிஎம்ஓடைய அஃபிஷியல் ட்விட்டர் பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமா ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னாக்கா, அந்த செஸ் ஒலிமையாட தொடருக்கான அந்த அஃபிஷியல் டீசரை வந்து ரஜினி சார் வந்து வெளியிடுவார் இன்னைக்கு நைட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரஜினி சார் அதை வந்து வெளியிட்டாரு. ஸோ அதுல வந்து அவர் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் போட்டிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, கொரோனா தொற்றால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாண்புமிகு தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அடுத்தது இந்த ஃபினல் செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான முதல் முறையாக இந்தியாவில் நடக்குது, அதுவும் நம் தமிழகத்தில் நடைபெறுவது மிகப்பெரிய ஒரு பெருமை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே போல இந்த 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபங்க்ஷன் வந்து தொடங்கி வைக்க போறது நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர் வந்து தொடங்கி வைக்கிறாரு. அதுலயும் நமக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம். இந்த போட்டி குறித்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவனுடைய இயக்கத்தில் ஏ ரஹ்மானோட இசையில பார்த்தீங்கன்னா உருவான அந்த வீடியோவை நான் வந்து இப்ப வந்து ரிலீஸ் பண்றது எனக்கு ரொம்பவே ஒரு பெருமையா இருக்கு, அதே மாதிரி மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த வீடியோவை இப்ப ரஜினி சார் வந்து வெளியிட்டு இருக்காரு. ஸோ அவர் அந்த வெளியிட்ட அந்த வீடியோக்கான லிங்க் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன், மறக்காம போய் பாருங்க. வீடியோ ரொம்ப அற்புதமாகவே வந்திருக்கு. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை அப்படின்றத நம்ம சொல்லணும். ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் இது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த உரிமையாடு இந்த செஸ் ஒரு பெரிய ஒரு காம்படிஷன் நடக்குது. அதே போல நம்ம பாரத பிரதமர் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மகாபலிபுரத்தில் வந்து அதை வந்து திறந்து வைக்கிறாரு. அது நம்ம முக்கியமான இடத்துல நம்ம பார்த்தே ஆகணும். ஸோ இதுல இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுடைய இந்த ஒரு முயற்சி, அதேமாரி ரஜினி சாருடைய இந்த மாதிரியான ஒரு அப்ரோச் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த விஷயத்த வந்து நீங்க வந்து கவர்மெண்ட் ரீதியாக ஒரு அஃபிஷியலாக கொண்டு போனீங்கன்னாக்கா பெருசாக ரீச் ஆகாது. ஆனால் ரஜினி சார் வந்து அதை வெளியிடும் போது அதோடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத தமிழக அரசு புரிஞ்சுக்கிட்டு அவரை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டோட ஐக்கானிக்காக அவங்க வந்து எடுத்துக்கிட்டு அவர் ரிலீஸ் செய்ய சொன்னது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு அப்ரோச் அப்படின்னு நான் சொல்லுவேன். நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கு. ஏன்னா யார் சொன்னாக்கா இந்தியா லெவலில் உடனே அது வைரல் ஆகும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இப்போ அவங்க மூலியமாகவே அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதுதான் நம்ம ரஜினி சார். ஸோ ரஜினி சார் இப்போ வெளியிட்டிருக்காரு. எல்லா நியூஸ் சேனல்லையும் இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் நியூஸாக ஓடி இருக்கு. ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரஜினி சார் ஒரு வார்த்தை சொன்னார்னாக்கா ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே விவாதம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருக்கு வந்து ரீச் இருக்கு. அவர் இப்போ இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காரு. உடனே பார்த்தீங்கன்னா இப்போ ட்விட்டரில் ட்ரெண்டிங் ஆகிருக்கு அந்த வீடியோ. எல்லா ப்ளூடிக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ அதை வந்து ரீட்வீட் அடிச்சுருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு ரஜினி சாருடைய தாக்கம், அவர் வந்து எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய ஒரு முகமாக அவர் வந்து பிரதிபலிக்கிறாரு அப்படின்றத கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.